இன்னைக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்திய திரைப்படங்கள் பேசப்படுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாலிவுட் திரைப்படங்கள் தான். அது வந்து தரத்தின் அடிப்படையில் பேசப்படுதா அப்படின்னா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். நேரடியாக பதில் சொல்லணும் அப்படின்னா பாலிவுட் படத்துறையில் தென்னிந்தியர்கள் அப்படிங்கிற பாகுபாடு வந்து காலங்காலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கு, அதை மறுக்கவே முடியாது. இங்கே வந்து ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார், ஆனால் பாலிவுட்ல வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்தை அவரால் பிடிக்க முடியல. இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்த் வந்து அந்த மராட்டிய மண்ணின் மைந்தர், அவராலேயே அங்கே வந்து ஒரு இடத்த பிடிக்க முடியல அப்படிங்கும் போது கமலஹாசன் தமிழ் நடிகர், ஏஆர் ரகுமான் தமிழ் இசையமைப்பாளர், இதே போன்ற விஷயங்களுக்கு ஒரு மலையாள சினிமாவை சேர்ந்தவருக்கும் ஒரு கன்னட சினிமா சேர்ந்தவருக்கும் நடந்திருக்குமா, அதற்கான வாய்ப்பு இருக்கா? சில வருடங்களுக்கு முன்பு ஒரு இயக்குனரின் வருகைக்கு பிறகு ஒரு குரூப்பிசம் உருவாவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டு அது வந்து மெல்ல வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நாம பதிவு பண்ணணும். அந்த இயக்குனர் யாருன்னு நான் வெளிப்படையா சொல்லலைனாலும் உங்க எல்லாருக்குமே தெரியும். இதற்காக பாஜகவை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே சூர்யா கார்த்தி பேசுகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதி. நீங்க வந்து புதிய கல்விக் கொள்கை பத்தி அறிஞர்கள் தான் கருத்து சொல்லணும்னு எதுவும் இருக்கா, அல்லது பாத்தீங்கன்னா இந்த இஐஏ பத்தி விவசாயிகள் தான் கருத்து சொல்லணும்னு எதுவும் இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கருத்து யார் வேணாலும் சொல்லலாம். இங்க அவருடைய படம் ரிலீஸுக்கு முன்னால ஒரு ஆடியோ லான்ச் நடக்கும், அங்க போய் அரசியல் பேசுவார். அது எதுக்குன்னா அவருடைய படத்தை ஓட வைப்பதற்கான ஒரு தந்திரம். அதுக்கப்புறம் அவர் காலடியிலேயே வந்து தமிழ் மக்கள் செத்து விழுந்தா கூட அவர் கண்டுக்க மாட்டார். எப்பயுமே கோமாவில தான் இருப்பாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா எந்திரிப்பாரு, ஒரு பிரச்சனையில வந்து கருத்து சொல்லிட்டு. அவர் சொல்கிற கருத்து பெரும்பாலும் மத்திய அரசுக்கு ஆதரவா இருக்கு. நான் ரஜினியை தான் சொல்றேன். சூர்யாவும் கார்த்தியும் சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாலே எனக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நான் அனுமானிப்பது என்னன்னா அவங்களுக்கு நிச்சயமா அரசியல் ஆசை கிடையாது, ஆனால் சமூக பொறுப்பும் சமூக அக்கறையும் இருக்கு. ரஜினிகாந்த் வந்து கந்த சஷ்டி கவச பிரச்சனையில கருத்து சொன்னாரு, சூர்யா இவங்க வந்து கருத்து சொல்லலை அப்படிங்கிறத வச்சு இவர் ஏதோ மக்கள் பக்கம் நிற்கிற மாதிரி, இவங்கெல்லாம் மக்கள் பக்கம் நிற்காத மாதிரி ஒரு தோற்றத்தை பாஜகவும் சங் பரிவாரும் ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அரசியலில் தமிழின் நம்பர் ஒன் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய நமது சிறப்பு நேர்காணல் பகுதியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரைப்பட விமர்சகர், திரைப்பட பத்திரிகையாளர் மரியாதை குறை திரு பிஸ்மின் இருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் திரு பிஸ்மினா. வணக்கம். மகிழ்ச்சி. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரும்பி உங்களை சந்திக்கிறோம். இந்த நேரத்துல பலவிதமான திரைப்பட சார்ந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. திரைப்பட அரசியல்லே நம்ம சொல்லலாம், கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்குன்னு பாக்கணும். சமீபத்துல பிரபல இசையமைப்பாளர் திரு ஏஆர் ரகுமான் சார்ந்த சர்ச்சைகளா இருக்கட்டும், அதை தொடர்ந்து தமிழர்கள் தென்னிந்தியர்கள் வட இந்தியர்கள் சார்ந்த சர்ச்சைகளா இருக்கட்டும் பல விஷயமா ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல முக்கியமா உங்கள்கிட்ட என்னுடைய முதல் கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய சினிமா அப்படின்னாலே இந்தி சினிமான்னு தாங்க பாக்குறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த வாதத்துல நிதர்சனமான உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் பாக்குறாங்களா? இல்ல, நிச்சயமா இன்னைக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்திய திரைப்படங்கள் பேசப்படுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாலிவுட் திரைப்படங்கள் தான். அது வந்து தரத்தின் அடிப்படையில் பேசப்படுதா அப்படின்னா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். அதே நேரம் பார்த்தா உலக அளவுல வந்து பாலிவுட் படங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு. அதனால உலகத்தின் பல நாடுகள்ல அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது, கோடிக்கணக்கான ரூபாய்களை வசூல் பண்ணுது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா உலகத்தின் பார்வையில் வந்து இந்திய சினிமா அப்படின்னால ஹிந்தி படங்களாக தான் இருக்குது. அதுக்காக நம்ம வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா இந்தி படங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இதே மாதிரியான மார்க்கெட்டும் வரவேற்பும் இருக்கோ அதில் வந்து ஏறக்குறைய 60% தமிழ் சினிமாக்களுக்கும் இருக்குது. இது வந்து எதிர்காலத்தில் இந்த சதவீதம் வந்து இன்னும் அதிகரித்து பாலிவுட் படங்களுக்கு கிடைக்கிற அதே வரவேற்பும் கவன ஈர்ப்பும் நிச்சயமா ஒரு நாள் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து நீங்க வெறுமனே பாலிவுட் படங்களை பார்த்து அதே மாதிரியான படங்களை எடுக்கிறது மட்டும் தீர்வா இருக்காது. அதாவது புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கக்கூடாது. தமிழ் சினிமாவுக்குன்னு இருக்கிற அந்த தொன்மையை தன்மையை மறக்காமல் வந்து இவங்க வந்து படங்களில் பதிவு பண்ணாங்கன்னா தமிழ் படங்களுக்கும் இதே மாதிரியான கவன ஈர்ப்பு நிச்சயமா கிடைக்கும். இன்றைக்கு இந்திய சினிமா அப்படின்னா தான் இந்தி படங்கள் தான் அப்படின்னு ஒரு அடையாளம் கிடைச்சதுக்காக நாம வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.
இல்ல எதுக்காக அதை குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமா இந்திய சினிமாலே பாத்தீங்கன்னா தென்னிந்தியர்களை குறிப்பிட்டு வந்து அவங்க ஒதுக்குறாங்க, அதை புறக்கணிப்பு செய்யறாங்க, அதிலும் குறிப்பா தமிழர்களை புறக்கணிப்பு செய்யறாங்கன்னு சொல்றாங்க. இந்த வாதத்துல உண்மையே இல்லைன்னு சொல்லிட முடியுமா நம்மளால? இல்ல நீங்க நம்ம அதுக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம இன்னொரு விஷயத்த பாக்கலாம். திரைப்படம் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து ஒரு கேளிக்கையான ஒரு விஷயமா இருந்தாலும் அது அடிப்படையில் ஒரு தொழில். சோ சினிமா அப்படிங்கிற ஒரு தொழிலில் தென்னிந்தியர்கள் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறத பத்தி நம்ம பேசுறோம். ஆனா நீங்க யோசி பாருங்க, இந்திய அரசியலிலேயே தென்னிந்தியர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. உதாரணத்துக்கு சமீபத்தில் பாத்தீங்கன்னா இப்ப கொரோனா வந்து இந்தியாவையே ஆட்டி படுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வழங்குற நிதியிலேயே பாகுபாடு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு கொடுக்கற நிதியில் பாத்தீங்கன்னா குறைவா இருக்கு, யூபிக்கு கொடுக்கற நிதி வந்து அதிகமா இருக்கு. சோ இந்தியா அப்படிங்கறது ஒரு தேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப மத்தியில் ஆள்கிறவர்களுக்கு எல்லா மாநிலமும் சமமா தானே தெரியணும். அவங்களுக்கே பாத்தீங்கன்னா வட இந்திய மாநிலங்களுக்கு ஒரு பார்வையும் தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒரு பார்வையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு தொழிலான திரைப்படத்துறையில வந்து இந்த பாகுபாடு இருக்காது அல்லது இருக்கக்கூடாது அப்படின்னு நாம நினைக்க முடியுமா? சோ அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அதுக்கடுத்து நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லணும் அப்படின்னா, பாலிவுட் படத்துறையில் தென்னிந்தியர்கள் அப்படிங்கிற பாகுபாடு வந்து காலங்காலமா இருந்துகிட்டு தான் இருக்கு, அதை மறுக்கவே முடியாது. அதே நேரம் இப்படிப்பட்ட பாகுபாடு பாத்தீங்கன்னா பாலிவுட்ல மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்ல, தெலுங்கு படத்துறையிலயும் இருக்கு, கன்னடத்திலயும் இருக்கு, எல்லா துறையிலயுமே அது இருக்கு. பாலிவுட் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்திய சினிமானா இந்தி சினிமாதான் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிற மாதிரி, பாலிவுட் வந்து ஒரு மிகப்பெரிய படத்துறையா இருக்கிறதுனால அது வந்து எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்த விஷயமா இருக்கு. முக்கியமா நீங்க ஏஆர் ரஹ்மான் இதை பத்தி பேசினதுக்கு அப்புறம் இது ஒரு விவாத பொருளாவே மாறி இருக்கு. ரொம்ப உண்மையை சொல்ல போனா பல வருடங்களாகவே இந்த பாகுபாடு இருக்கு. அதாவது தென்னிந்தியாவிலிருந்து போற நடிகைகளுக்கு பாத்தீங்கன்னா பாலிவுட் படத்துறை வந்து சிவப்பு கம்பளம் விரிக்கும், ஆனா இங்கிருந்து போற நடிகர்களுக்கோ டெக்னீசியன்களுக்கோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அங்கீகாரம் தரமாட்டாங்க. இன்னைக்கு ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து பாலிவுட்ல வந்து இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு பேசுற நாம, ஆரம்ப காலகட்டத்தில் ஏஆர் ரஹ்மான் பாலிவுட்டுக்கு போகும்போது என்ன நடந்தது அப்படிங்கிறத பல பேர் நினைச்சே பார்க்கல. என்னன்னா ரோஜா படம் தமிழ்ல வெளியான அதே நேரம் பாத்தீங்கன்னா அங்க ஹிந்திலையும் டப் பண்ணப்பட்டது. ஏறக்குறைய வந்து 4-5 வருஷம் பாத்தீங்கன்னா அவர் தென்னிந்திய இயக்குநர்களால் தான் அங்க வந்து தூக்கி சுமந்துகிட்டு இருந்தாங்க ஏஆர் ரஹ்மான. அதுக்கப்புறமா தான் சுபாஷ் கையெல்லாமே இவரை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் தென்னிந்திய இயக்குநர்களால் வளர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் பாலிவுட் இயக்குநர்களால் ஆதரிக்கப்பட்டார். இதுதான் கடந்த கால நிலவரம். ஆனா இப்போ நீங்களே சொல்றீங்க தென்னிந்தியர்கள் புறக்கணிக்கப்படுறதுங்கிறது ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்த விஷயம் தான் அப்படிங்கிறீங்க. உதாரணத்துக்கு சமீபத்துல ஒரு விவாத நிகழ்ச்சியில பங்கேற்ற தமிழக இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் சொல்றாரு, தமிழ்நாட்டுல இருக்கவங்க பண்ற தப்பு தான் அப்படிங்கிற. உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய இங்கேயே பிறந்த மகாகவி பாரதியார பத்தி படம்னா, ஒரு மராத்தியரை தான் நீங்க மராத்தியார் ஒரு பாரதியாரா நீங்க வடிவமைச்சு கொண்டு வரீங்க. ஏன் 7 கோடி தமிழர்கள்ல ஒரு நடிகர் கூட கிடைக்கலையா உங்களுக்கு? தொழில்னு பார்க்கலாம் சரி, ஆனா அதுக்காக இங்க இருக்கக்கூடிய விஷயங்களே விட்டு கொடுத்துருங்கிறாரு. இந்த பார்வை சரியான பார்வை நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, ஜேம்ஸ் வசந்தன் இப்படி சொன்னது வந்து மிக சரியான பார்வை தான், அதுல மாற்றம் இல்லை. அவர் கேட்கிற மாதிரி பாரதியாரா நடிக்கிறதுக்கு இங்க இருக்கிற 7 கோடி தமிழர்கள்ல ஒருத்தர் கூடவா இல்லை? அது நிச்சயமா நியாயமான கேள்விதான். அதே நேரம் நாம் இவ்வளவு நாள் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, கலைக்கு வந்து மொழி இனம் இந்த மாதிரியான பாகுபாடெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஏஆர் ரஹ்மானால பாலிவுட்ல போய் இயங்க முடியுது, பாலிவுட் நடிகைகள் வந்து இங்க வந்து நடிக்க முடியுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஸோ இவர்களை விட திறமையானவர்கள் இங்க இல்லையா அப்படின்லாம் நம்ம கேள்வி எழுப்புறது இல்லை. நமக்கு வந்து மொழி இனம் எல்லையே கிடையவே கிடையாது அப்படிங்கிற. நிச்சயமா கலைக்கு வேறுபாடு எதுவும் இருக்காதுன்னா அப்ப சொல்றது சரியான கருத்துன்னு எப்படி நீங்க வந்து வழிமொழிவீங்க அதை? இல்ல இல்ல, இப்ப அவர் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப பாரதியாரா நடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சாயாஜி சிண்டையை தான் இவங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், பாரதியாருடைய சாயல்ல வந்து இப்ப 7 கோடி பேர்ல ஒருத்தர் கூட இல்லையா? அதுக்கு அடுத்து பாரதியார் இப்படித்தான் இருந்தார் அப்படின்னா நீங்க 100% சாயாஜி சிண்டையுடைய முகம் வந்து பொருந்திருச்சா? அல்லது பாரதியாருடைய உடல் மொழியை வந்து இவர் அப்படியே எடுத்துட்டு வந்தாரா? இன்னொன்னு, அப்படியே எடுத்துட்டு வந்ததா நீங்க வச்சுக்கிட்டாலும் அது இயக்குனர் சொல்லி கொடுத்ததை உள்வாங்கிக்கிட்டு அந்த சாயாஜி சிண்டை வெளிப்படுத்தினார் அப்படித்தானே? அதே இதை இங்க ஒருத்தரை தேர்வு பண்ணி அவருக்கு நீங்க சொல்லி கொடுத்தா அவர் இதே மாதிரி நடிச்சிருக்க வாய்ப்பு உண்டா இல்லையா? சோ அதனால அந்த கேள்வியை நாம் அலட்சியப்படுத்த முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, முக்கியமா இப்ப இன்னொரு விவாதத்தையும் வந்து கலைப்பிருக்கிறாங்க. இது இப்போது தோன்றிய விஷயமா? இப்ப உதாரணத்துக்கு ஏஆர் ரகமான் இதை பற்றி பேசும்போதுதான் உள்ள தெரியுது, ஆனா இதற்கு முன்னாடி 70களில் 80களில் தொடர்ந்தே இது இருந்துகிட்டு இருக்க ஒரு நிகழ்வு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க ரொம்ப நீண்ட காலமா இதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க.
இல்ல, இந்த பாகுபாடுங்கிறது ரொம்ப வருஷமாவே இருக்கு, அது பல கலைஞர்களுக்கு நேர்ந்திருக்கு. பல பேர் இதை பத்தி வெளியே சொல்லலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சரி இதை பெரிதுபடுத்த வேணாம் அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கு. அதுக்கடுத்து தனக்கு நேர்ந்த அவமானத்தை வந்து பல பேர் வந்து வெளிப்படையா பேச மாட்டாங்க. என்னன்னு கேட்டா, ஐயோ ஏன்னா இப்ப இவங்களை வந்து இவ்வளவு பெரிய ஆளா இந்த உலகம் மதிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னையே ஒருத்த மதிக்கல அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு அவமானமா நினைக்கிறாங்க. அதனாலதான் இது பத்தி எல்லாம் பேசல. நீங்க கடந்த கால உதாரணம்ங்கிறது கமலஹாசன் தான். ஏத்துஜே கேலிய படம் ஹிந்தியில ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் கமலஹாசனுக்கு ஏகப்பட்ட ஹிந்தி பட வாய்ப்புகள் வந்தது. இங்க தமிழ்ல அப்ப ஒரு பீக்ல இருந்தாரு. ஆனாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து பெருங்கனவோட தான் வந்து பாலிவுட் போனாரு. ஆனா நீண்ட நாள் அவரால் அங்க தாக்கு பிடிக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு நடிகரின் வெற்றி என்பது அவர் நடிக்கும் படங்களின் வெற்றியை பொறுத்துதான். அதே நேரம் பாலிவுட்ல பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி அங்க நடக்கிற லாபி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இன்னும் சொல்ல போனா அந்த பாலிடிக்ஸை தாக்கு பிடிக்க முடியாமத்தான் கமல் திரும்பி வந்துட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்போது வந்து இதை யாரும் ஒரு பெரிய விஷயமா பேசல. இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் வாயை திறந்ததுக்கு அப்புறம் நாமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இன்னொரு தகவல் கூட சொல்லலாம், கமலஹாசன் தொடர்ந்து ரஜினிகாந்தும் பாலிவுட்டுக்கு போனாரு, நிறைய படங்கள்ல நடிச்சாரு. என்னன்னா இங்க வந்து ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார், ஆனா பாலிவுட்ல வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்தை அவரால் பிடிக்க முடியல. இன்னும் சொல்ல போனா ரஜினிகாந்த் வந்து அந்த மராட்டிய மண்ணின் மைந்தர், அவராலேயே அங்க வந்து ஒரு இடத்த பிடிக்க முடியல. அப்படிங்கும் போது என்னன்னா, பாலிவுட் படத்துறை வந்து அடடா ரஜினிகாந்த் வந்து உடைய உண்மை பெயர் சிவாஜிராவ் கெய்க்வாட், இவர் வந்து ஒரு மராட்டியர் தானே அப்படின்லாம் பார்க்கல, அவரையும் ஒரு தென்னிந்தியரா பார்த்து பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு பாலிவுட். இல்ல இப்போ நீங்களே உதாரணம் சொல்றது எல்லாமே தென்னிந்தியா அப்படின்னு நீ குறிப்பிட்டாலுமே கூட அவங்க எல்லாருமே தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களா இருக்கிறாங்க. அப்ப என்ன கேள்வி எழுதுன்னா, தென்னிந்தியர்களை புறக்கணிக்கிறாங்களா அல்லது குறிப்பிட்டு தமிழர்களை புறக்கணிக்கிறாங்களா? கமலஹாசன் தமிழ் நடிகர், ஏஆர் ரஹ்மான் தமிழ் இசையமைப்பாளர், இதே போன்ற விஷயங்களுக்கு ஒரு மலையாள சினிமால சேர்ந்தவருக்கும் ஒரு கன்னட சினிமா சேர்ந்தவருக்கும் நடந்திருக்குமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதை நம்ம யூகமா பதில் சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப பாலிவுட்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தான் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் போனாங்க. மலையாளத்திலிருந்து மம்முட்டியோ மோகன்லாலோ பாலிவுட்ல நடிக்கணும்னு போகல. அதனால அவங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் நடந்திருக்குமா இல்லையா அப்படின்னு நம்மளால யூகமா சொல்ல முடியாது. அதே மாதிரி கன்னடத்திலேருந்தும் போகல, தெலுங்குல இருந்தும் போகல. போவாங்க, ஒரு படம் நடிப்பாங்க, திரும்பி வந்துருவாங்களே தவிர, இப்ப நம்ம அங்க போய் வெற்றி கொடி நாட்டணும் அப்படின்ட்டு யாரும் போனதா தெரியல. அதனால நம்ம அப்படி சொல்ல முடியாது. அதே நேரம் இவர்கள் தென்னிந்தியர்களை புறக்கணிக்கிறாங்க, தமிழர்களை புறக்கணிக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், தென்னிந்திய டெக்னீசியன்களை அவங்க வந்து மதிக்கிறாங்க, அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஏஆர் ரஹ்மான் உட்பட பல கேமராமேன்கள் கொரியோகிராஃபர்கள்லாம் இன்னும் அங்க சக்கப்போடு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால ஒட்டுமொத்தமா இவர்கள் தென்னிந்தியர்களை வெறுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியல. ஒருவேளை தென்னிந்திய நடிகர்களை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு வேணா நம்ம வந்து வகைப்படுத்தலாம் சொல்லலாம்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு கேள்வி இருக்கணும். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா, சுஷாந்த் சிங் அப்படிங்கிற ஒரு திரைப்பட நடிகர் வந்து எந்த பின்புலமும் இல்லாம ஒரு சிறந்த நடிகரா வந்து மேல வந்துகிட்டு இருந்தாரு. அவர் தற்கொலை செய்து இறந்து போயிட்டாரு. நெப்போட்டிசம் அப்படிங்கறது தான் காரணமா இருக்கு, ஒரு பேசுபொருளாக மாறியது. எப்படி வட இந்திய சினிமாவில நெப்போட்டிசம் இருக்கோ, தென்னிந்தியாவில குறிப்பா தமிழ் சினிமாவில குரூப்பிசம் இருக்கு அப்படின்னு சமீபத்துல ஒரு நடிகர் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த குரூப்பிசம் அப்படிங்கிறது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ் சினிமாவில இருக்கா இல்ல? மற்றவர்களை பாதிக்கிற அளவுக்கான குரூப்பிசம் தமிழ் சினிமாவில இருக்கிறதா நான் நினைக்கல. இப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறைய இயக்குநர்கள் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில டெக்னீசியன்களுடைய தொடர்ந்து பயணிப்பாங்க. அது என்னன்னா, நம்ம நண்பர்கள் அவங்களோட ஒர்க் பண்றது நமக்கு வசதியா இருக்கு அப்படிங்கிறது தான் காரணமா இருக்குமே தவிர, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது நோக்கமா இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு, அவர் வந்து ஷூட்டிங் போறதே ஏதோ டுட்டோரியல் காலேஜுக்கு போற மாதிரி இருக்கும். என்னன்னா, சுத்தமா நண்பர்கள் புடைசூல அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய உதாரணம்னா சுந்தர்சி, அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் போனீங்கன்னா அந்த கேமராமேன் டைரக்டர் அவரே மச்சாங்க வாடாம்பாங்க, என்னடாம்பா யாரு சுந்தர்சி டைரக்டர், ஒரு கேமராமேனா ஒரு அசோசியேட்டே பாத்தீங்கன்னா மச்சான் கூப்பிட்டியாடா அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நட்பா வந்து அவங்க வந்து பயணிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அடடா இவங்க குரூப்பா இருக்காங்க, மற்றவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது. அதே நேரம் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு இயக்குனரின் வருகைக்கு பிறகு ஒரு குரூப்பிசம் உருவாவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டு அது வந்து மெல்ல வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நாம பதிவு பண்ணணும். அந்த இயக்குனர் யாருன்னு நான் வெளிப்படையா சொல்லலைனாலும் உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் யாருங்கிறது. இல்ல, குறிப்பிட்ட அந்த இயக்குனரை பற்றிய ஒரு குறிப்பாக நீங்க பொதுமக்களுக்கு தரலாம் இல்லையா, வெகுஜன மக்களுக்கு தரலாமே.
இல்ல, அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர், அவருடைய வெற்றியெல்லாம் நான் வந்து உண்மையில என்னுடைய வெற்றியாவே நான் பார்த்தலாம், சந்தோஷப்பட்ட நேரம்லாம் உண்டு. ஆனா என்னன்னா, ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு முன்னணி இயக்குனர் வச்சு படம் எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவின் அத்தாரிட்டியா தன்னை நினைச்சிட்டு ரொம்பலாம் லூஸ் டாக்லாம் நிறைய விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் கூட ஒர்க் பண்ற அத்தனை பேரும் தன் சமூகத்தை சார்ந்தவராக தான் இருக்கணும், மற்றவங்களுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் வந்து உருவானதாக தகவல் இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். சார், ஓகே, தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியெல்லாம் குரூப்பிசம் கிடையாது, ஆரோக்கியமாக தான் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறேன். இப்போது தமிழ் சினிமா சார்ந்து நீங்கள் பேசுறத விட, தமிழ் சினிமாக்காரர்கள் பேசக்கூடிய அரசியலை பற்றியும் கருத்து சொல்லக்கூடிய நபர் தான் பிஸ்மி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதன் காரணமாக இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, நடிகர் சிவகுமாரின் மகன்கள் சூர்யாவும் கார்த்தியுமே வந்து இரு முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசியிருந்தாங்க. ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கையை பற்றி திரு சூர்யா பேசிய கருத்து மிகப்பெரிய சர்ச்சையானது, ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியது. இஐஏ என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பற்றி, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டை பற்றி தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பேசியிருந்தார் திரு கார்த்தி. அந்த கருத்தும் பாஜகவினரால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இவருக்கு என்ன தெரியும், இவர் எதுக்காக இதை பற்றி பேசுறாரு அப்படின்னு, எதற்காக பாஜகவை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே சூர்யா கார்த்தி பேசுகிறார்கள் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி எழுதி, இந்த கேள்வி எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த கேள்வியும் இந்த பார்வையும் வந்து ஒரு முட்டாள்தனமான பார்வை. என்னன்னா, அந்த டிராப்டே எதுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கருத்து சொல்லுங்க அப்படிங்கறதுனாலதானே அவங்களே வந்து வெளியிடுறாங்க அப்படிங்கிறது. இப்ப நான் கருத்து சொல்றதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ, நீங்க கருத்து சொல்றதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ, அதே உரிமை சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் இருக்கு. அவர்கள் ஒரு நடிகர்கள், அதுவும் பாத்தீங்கன்னா அவசியமே கிடையாது. நீங்க வந்து புதிய கல்விக் கொள்கை பத்தி அறிஞர்கள் தான் கருத்து சொல்லணும்னு எதுவும் இருக்கா, அல்லது பாத்தீங்கன்னா இந்த இஐஏ பத்தி விவசாயிகள் தான் கருத்து சொல்லணும்னு எதுவும் இருக்கா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கருத்து யார் வேணாலும் சொல்லலாம். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவா கருத்து சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை கைத்தட்டி வரவேற்பாங்க. ஆனா அவர்களை விமர்சனம் பண்ற மாதிரியோ அல்லது அதை குறை சொல்கிற மாதிரியோ உங்களுடைய கருத்து இருந்துச்சுன்னா உங்க மேல கடுமையான தாக்குதல் நடத்துவாங்க. அதுதான் இன்னைக்கு சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இங்க என்ன சூழல் நிலவுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதாவது மக்களுடைய பணத்தில் இருந்து, அதாவது மக்கள் தியேட்டர்ல கொடுக்கிற பணம் தான் இன்னைக்கு நடிகர்களுடைய வாழ்க்கை ஆதாரமே. இன்னைக்கு கோடி கோடியா சம்பாதிக்கிற நடிகர்கள் பல பேர் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க கண்ணு முன்னால எப்பேற்பட்ட சமூக பிரச்சனைகள் நடந்தாலும், இந்த மக்களுக்கு தீங்கி விளைவிக்கிற விஷயங்கள் நடந்தாலும் அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. ஒரு நடிகர் எப்படி இருக்காருன்னா, இந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்க, கண் இருந்தும் குருடாவும் காது இருந்தும் செவிடா இருக்காங்கிற மாதிரி, அவர் எதை பத்தியுமே கண்டுக்காம அதை பத்தி கருத்து சொல்லாம இருக்காரு. இப்படி ஒரு நடிகர். இன்னொரு நடிகர் பாத்தீங்கன்னா, அவருடைய படம் ரிலீஸுக்கு முன்னால ஒரு ஆடியோ லான்ச் நடக்கும், அங்க போய் அரசியல் பேசுவார். அது எதுக்குன்னா, அவருடைய படத்தை ஓட வைப்பதற்கான ஒரு தந்திரம். அதுக்கப்புறம் அவர் காலடியிலேயே வந்து தமிழ் மக்கள் செத்து விழுந்தா கூட அவர் கண்டுக்க மாட்டார். என்னன்னா, ஆடியோ லான்ச்ல மட்டும்தான் அவரால் அரசியல் பேச முடியும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, எப்பயுமே கோமாவுலதான் இருப்பாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா எந்திரிப்பாரு, ஒரு பிரச்சனையில வந்து கருத்து சொல்லிட்டு, அவர் சொல்கிற கருத்து பெரும்பாலும் மத்திய அரசுக்கு ஆதரவா இருக்கணும். ரஜினியை தான் சொல்றேன். இப்படிப்பட்ட நடிகர்கள் மத்தியில் சமூக பிரச்சனைக்கு எந்த கவலையும் படாம, அதனுடைய விளைவுகளை பத்தி யோசிக்காம சூர்யாவும் கார்த்தியும் கருத்து சொல்றத நம்ம நிச்சயமா வரவேற்கணும். அதை விட்டு அவங்கள போய் பாஜகவுக்கு எதிரானவர்கள் மாதிரி சித்தரிக்கிறதும், அவர்கள் மீது தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறதும் எப்படி சரியா இருக்க முடியும்? இல்ல, அரசியலுக்கு வர முயற்சி பண்றாங்களா? ஏற்கனவே இல்ல, நிச்சயமா கிடையாது. எனக்கு தெரிந்தவரை, நான் வந்து சினிமா பத்திரிகையாளராக இருக்கும், இன்னும் சொல்ல போனா சூர்யாவும் கார்த்தியும் சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாலே எனக்கு தெரியும். சோ அதை வச்சு நான் அனுமானிப்பது என்னன்னா, அவங்களுக்கு நிச்சயமா அரசியல் ஆசை கிடையாது, ஆனால் சமூக பொறுப்பும் சமூக அக்கறையும் இருக்கு. நீங்க யோசி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற எல்லா மத்தவங்களுக்கு நீங்க வந்து மறுதளிச்சிட முடியுமாண்ணா? இப்ப உதாரணத்துக்கு, ரஜினிகாந்த் சார் வந்து இப்போ பாஜகவிற்கு ஆதரவா நிலைப்பாடு சில இடத்துல எடுக்கிறாரு நீங்க சொல்றீங்க. ஏன், அவரும் தான் இந்த ஜெயராஜ் பெண்ணிக்ஸுக்கு வந்து தகவல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அவரு சமூக பொறுப்பா பார்க்க முடியாது அவங்களால? இல்ல, ரஜினியுடைய ஒவ்வொரு கருத்துக்கு பின்னாலே நிச்சயமா ஒரு உள்நோக்கம் இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப சாத்தான் குளம் இரட்டை கொலை வந்து எவ்வளவு பரபரப்பா பேசப்பட்டது உங்களுக்கு தெரியும். வேற எந்த செய்தியுமே ஊடகத்துல இல்ல. அப்ப ரஜினிகாந்த் எங்க போனாரு? சந்திர மண்டலத்துக்கு போனாரா? அமைதியா இருக்காரு. திடீர்னு பார்த்தா ரகசியமா அந்த குடும்பத்துக்கு போனை போட்டு, உங்களுக்கு நான் வந்து என்ன உதவி வேணாலும் பண்றேங்கிறா. இவருடைய உதவியை யாருங்க கேட்டா? முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த போலீஸ்காரர்களை கண்டிச்சு இவர் ஏதாவது சொன்னாரா? இவர் சொல்லவே இல்லை. இன்னொன்னு, ரஜினி வந்து எப்பயுமே அதிகாரத்தின் பக்கம் தான் இருப்பாரு. அந்த அதிகாரத்துக்கு ஏதாவது வந்து சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா இவர் உடனே பொங்கிடுவார். கடந்த காலங்களில் தெரியும், ஒரு போலீஸ்காரர் தாக்கப்பட்டும் போது இவர் அதுக்கு எதிராக
குரல் கொடுத்தார். அதாவது போலீஸ்காரரை தாக்குனது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றமா சொன்னார். ஆனா இதே காவல்துறை எத்தனை பேருடைய உயிரை பறிச்சிருக்கு, கடைசியா சாத்தான்குளம், அதை பத்தி வந்து இவர் பேசவே இல்லை. அவர்களுக்கு ஆறுதல் சொல்றாரா, அவர்களுக்கு இவர் உதவி பண்றாரா, அதை யார் கேட்டது? இது மாதிரி ரஜினிகாந்த் சொல்ற ஒவ்வொரு கருத்துமே பாத்தீங்கன்னா உள்நோக்கம் கொண்டது, அதுல வந்து எந்த சந்தேகமே கிடையாது. அதுக்கு அடுத்து சூர்யாவும் கார்த்தியும் ஏன் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, சூர்யா வந்து பாத்தீங்கன்னா கல்விக்காக அகரம் அறக்கட்டளைன்னு தொடங்கி பல 100 மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை கொடுத்து அவங்களையெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்காரு. இவர் வந்து உழவன் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்காரு. ஸோ அவர்கள் அது சார்ந்த விஷயத்துக்கு கருத்து சொல்றாங்க. இதை வச்சு இவங்க அரசியலுக்கு வரப்போறாங்க, பாஜகவுக்கு எதிராக இருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப உதாரணத்துக்குன்னு கந்தசஷ்டி கவசம் அப்படின்னு ஒரு சர்ச்சை ஒண்ணு வந்துச்சு, நீங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. அந்த சர்ச்சையில சூர்யா கார்த்தி வந்து எந்த நிலைப்பாடு எடுத்த மாதிரி தெரியல. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பெரும்பான்மை சமூகமா இந்து சமூகம் இருக்கு, அவர்கள் மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் இருக்குன்னு கருத்து சொன்னாரு. அப்ப இவருதான் வந்து மக்களின் பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னு பாஜகவினரோ அல்லது ரஜினி ஆதரவாளர்களோ ரஜினிக்கு ஆதரவா நிக்கிறாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ரஜினிகாந்த் வந்து கந்த சஷ்டி கவச பிரச்சனையில கருத்து சொன்னாரு, சூர்யா இவங்க வந்து கருத்து சொல்லல அப்படிங்கிறத வச்சு இவர் ஏதோ மக்கள் பக்கம் நிக்கிற மாதிரி, இவங்க எல்லாம் மக்கள் பக்கம் நிக்காத மாதிரி ஒரு தோற்றத்தை பாஜகவும் சங் பரிவாரும் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. அது வந்து நிச்சயமா வெற்றி அடையாது. இன்னொன்னு, கந்த சஷ்டி கவச விவகாரத்துல கருத்து சொல்லலேங்கிறதுனால சூர்யாவும் கார்த்தி இந்துக்களுக்கு எதிரானவர்களா என்ன? அவர்கள் வந்து இந்து மதத்தின் மீது எவ்வளவு பற்று வச்சிருக்காங்க, எவ்வளவு தீவிரமானவர்கள் வந்து உலகத்துக்கே தெரியும். இதுல கருத்து சொல்லித்தான் அதை நிரூபிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதுக்கு அடுத்து ரஜினிகாந்த் வந்து கந்த சஷ்டி கவச விவகாரத்துல வந்து இவர் கருத்து சொன்னதுனால இவர் ஏதோ தமிழ் மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆதரவானவர், தமிழ் மக்கள் மீது பற்றும் பிரியமும் கொண்டவர்லாம் எடுத்துக்க முடியாது. அதுக்கு முன்னால நடந்ததே சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து திருக்குறளை நீக்கினாங்களே, அதை பத்தி இவர் பேசவே இல்லையே, அப்ப எங்க போனாரு? கந்த சஷ்டி கவசம் இதுக்காக கருத்து சொல்லிட்டா மட்டும் போதுமா? நீங்க ரஜினியுடைய கருத்துக்களை தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், அது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தந்திரம் இருக்கு, ஒரு சூழ்ச்சி இருக்கு. அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆனா குறிப்பிட்டு உங்க மீது கூட ஒரு சில விமர்சனம் வந்தது, நான் வெளிப்படையா கேட்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா கேட்கலாம். பாஜகவை சேர்ந்த இப்போது இணைந்திருக்கக்கூடிய டான்ஸ் மாஸ்டர் இருந்தாங்க காயத்ரி ரகுராம் அவர்கள் கூட வந்து, நீங்க வந்து வேண்டுமென்று திட்டமிட்டு ரஜினியை வந்து திட்டுறீங்க, ஒரு சிலர் பின்புலத்தோட தான் பிஸ்மி இயங்குறாரு அப்படின்னா கூட கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அந்த கருத்துல அந்த கருத்தை விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, நீங்க டார்கெட்டடா வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுது, பொதுவாகவே எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னன்னா, நான் வந்து நேரடியா எந்த அரசியல் கட்சியிலையும் இல்லை, எந்த அரசியல் கட்சி சார்பானவனும் கிடையாது. நான் ஒரு பத்திரிகையாளர், நான் என்னுடைய பார்வையில எது சரி தவறுன்னு படுதோ அதன்படி நான் கருத்து சொல்றேன். ஏன் பாஜகவை எதிர்க்கிறேன் என்றால், மதத்தின் பெயரால் இந்த நாட்டை துண்டாடிய தீய சக்தி வந்து பாஜக, ரைட்டா? இந்த பாஜக ஆட்சியில் இருப்பதும் அதிகாரத்தில் இருப்பதும் இந்தியாவின் இறையாண்மைக்கு மட்டும் இல்ல, இந்தியாவின் எதிர்காலத்துக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அச்சுறுத்தலான விஷயம். அதனாலதான் நம்ம தொடர்ந்து பாஜக வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சோ இந்த விஷயங்களை எல்லாம் யோசிச்சு பார்க்காம இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கு, சோ இவர்கள் நம்மளுடைய தயவு நமக்கு இருந்துச்சுன்னா நாம சேஃபா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு பாஜகவை ஆதரிக்கிற திரை நட்சத்திரங்களையும் நான் விமர்சனம் பண்றேன், அப்படித்தான் ரஜினியை விமர்சனம் பண்றேன். ரஜினியை நான் விமர்சனம் பண்றதுக்கு கூடுதல் காரணம் இருக்கு. இன்னைக்கு ரஜினிகாந்த் 40 வருஷம் அந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னா, யாருமே அவரை பாத்தீங்கன்னா ஒரு கன்னடத்துக்காரரு மராட்டிக்காரர்லாம் பார்க்கவே இல்லை. அவர் மேல அபிமானம் கொண்டு அத்தனை பேருமே வந்து அவரை வாழ வச்சாங்க. அதுல இஸ்லாமியர்களுடைய பணமும் இருக்கு, கிறிஸ்தவர்களின் பணமும் இருக்கு, சிறுபான்மை மக்களின் பணமும் இருக்கு. ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாஜகவின் சார்பானவர், அதாவது ஒரு மதவாத கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கும்போது நம்ம அவரை விமர்சனம் பண்றோம், அதுல ஒண்ணு தப்பு கிடையாது. அதே மாதிரி தான் காயத்ரி ரகுராம். காயத்ரி ரகுராமுக்கே அவருடைய குடும்ப பின்னணி எல்லாம் தெரியாது. அவருடைய தாத்தா இயக்குனர் கே சுப்பிரமணியம் பத்தி பல பேர் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. தியாக பூமி மாதிரியான புரட்சிகரமான படங்களை எடுத்த இயக்குனர் அவரு. அவரு வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அந்த பிராமண சமூகத்துக்கு எதிரான கருத்துக்கள் அவருடைய படங்கள்ல இருந்ததுனால அவரை ஜாதியிலிருந்து தள்ளி வச்சாங்க. சோ அப்பேற்பட்ட புரட்சிக்காரர் வழி வந்தவர் தான் காயத்ரி ரகுராம். யாரு? காயத்ரி ரகுராமோட தாத்தா. தாத்தா, அதான் ரகுராமுடைய தாத்தா சொல்றேன். என்னன்னா, இந்த பின்னணி எல்லாம் தெரியாம இன்னைக்கு வந்து ஒரு மதவாத கட்சியில ஒட்டிக்கிட்டு இவர் கருத்து சொல்றதை வந்து விமர்சனம் பண்ணாம என்ன உங்களுக்கு மயிலிறகால் வருடியா கொடுப்பாங்க? சோ நான் சொல்கிற கருத்தை கருத்தால் வெல்ல தைரியம் இல்லாத, துணிவு இல்லாத காயத்ரி ரகுராம் என்மேல் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துறாரு. நம்ம இது மாதிரி 1000 தாக்குதலை பார்த்தாச்சு. இதை பத்தியெல்லாம் நம்ம வந்து என்னைக்குமே பொருட்படுத்த மாட்டோம். வாங்க, கருத்தை கருத்தால் வெல்லலாம், தைரியம் இருந்தா விவாதம் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது.
நிச்சயமா உங்களுக்கு இருக்கிற விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லியிருக்கீங்க. தமிழ் சினிமா மற்றும் இந்திய சினிமா இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தியும் பேசியிருக்கீங்க. முக்கியமா தமிழ் சினிமா நடிகர்களுடைய அரசியல் பிரவேசம் குறித்தும் கருத்துல தொடர்ந்து பேசிக்கிட்டு வரீங்க. இந்த கொரோனா பேண்டமிக் டைம்ல கூட எங்களுக்காக இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்த மிக்க மிக்க நன்றியை திரும்பி மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு ஆளுவிட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.